இதுக்கெல்லாம் ஜெபிக்கிற நிப்பாட்டிக்கு நான் ஒரு நீதிமான் இயேசுவின் ரத்தம் அதுக்கு மட்டும் நான் நீதிமான் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஜெபி. என் மகளே மகளே, பெரிய பெரிய விசுவாச வீரர்கள் எல்லாம் விசுவாச வீரர்கள் அல்ல, நல் மனசாட்சி வீரர்கள். அவங்களுக்கெல்லாம் இந்த குட் கான்சன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால் அவங்களுக்கு ஃபெய்த் லெவல் வந்து என்ன செய்யும் அப்படின்னு, நான் நீதிமான் என்பதிலே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால் அவங்க ஃபெய்த் அப்படி இருக்கும். இப்போ உடனே உங்கள் ஃபெய்த்தை எடுத்துக்கிட்டனா ஒரே ஒரு வழி, உடனே உங்கள் ஃபெய்த்தை டெவலப் பண்ணுனா, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, அது நிப்பாட்டணும் முத. பிசாசின் வஞ்சனை, அது வஞ்சனை, மக்களை குற்ற உணர்ச்சியிலே வச்சிருக்கிறது. அப்போ தான் சார் ஃபெய்த் டெவலப் ஆகாது. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களை விசுவாசம் என்பது தேவனுடைய சூப்பர் நேச்சுரலை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வரக்கூடிய மாபெரும் சாதனம். Faith is the only medium through which God's supernatural power will be manifested. விசுவாசம் என்கிற மீடியத்தின் வழியாகத்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை, the invisible God's power will become visible. அப்ப எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லானது இந்த மீடியம். அதனால தான் இந்த மீடியம்ல கை வைக்க பார்க்கறோம் பிசாசு. இந்த ஃபெய்த்தை நொறுக்கிட்டோம்னா என்ன நடக்காது? சூப்பர் நேச்சுரல் காடை வந்து அவனும் பார்க்க முடியும், மற்றவனும் பார்க்க முடியும். அப்போ விசுவாசத்தை காலி பண்ணுவோம்னு எங்கே கை வைக்கிறான்? நல் மனசாட்சியில் கை வைக்கிறான். எப்பெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு வியாதி, உங்கள் குடும்பத்தில் வியாதிப்பட்டவங்க வருத்தப்பட்டவங்க இருக்காங்க, அப்பெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த வியாதியை சுகப்படுத்தும் என்பது அல்ல, ஆண்டவரின் விசுவாசத்தை உயர்த்தும் என்பதும் அல்ல. ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே உமக்குள்ளே நான் நீதிமானாக இருக்கிறேன், உங்கள் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு இருக்கிறேன், ஓ நான் நீதிமான், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமியில இப்பொழுது உம்முடைய சாயல் கோப்பாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இதை மட்டும் ஒரு நாலு தடவை உள்ளத்தின் ஆழத்துல பேசுனீங்கன்னா, அடுத்த செகண்டு பூனையா இருந்த நீங்க ஒரு நிமிஷத்துல புலியா மாறுவீங்க, சிங்கமா மாறுவீங்க. உடனே நீ கர்ஜித்து திரும்பிய, என் வீட்டுக்குள்ள நான் நன்மையை பின்பற்றினால் எனக்கு தீமை செய்கிறவன் யா, கரங்களை தட்டி ஆமே. உங்களுக்குள்ள இந்த அப்படியே வெள்ளிய பீரிட்டு வெளியே வரும். அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், வியாதிக்கு ஜெபிக்காத, நான் நீதிமான், நான் நீதிமான் என்கிற இடத்துக்கு நீ வந்து நின்னா அடிச்சு தகர்த்துடும். நீ வந்து பஞ்சரா போன வண்டியில் போயிட்டு வந்து நீ வந்து இன்னும் ஆள் ஏறுங்க, இன்னும் ஆள் ஏறுங்க அப்படின்னு ஜபக்குறிப்பை ஏற்றிக்கிட்டு இருந்தீனா, நீ எவ்வளோ ஜபக்குறிப்பை ஏற்றலாம், வண்டி டயர் பஞ்சருப்பா, ஒரு கண்டக்டர் டயராக போன, ஒரு டிரைவர் பஞ்சரா போன வண்டியில் இன்னும் மூணு பேர் வாங்க டிக்கெட் கொடுங்க, இன்னும் பீ பீப்னு ஊதிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுவேன். டிக்கெட் எடுத்துட்டோம், எங்க டிக்கெட் எடுத்துருக்குறோம் அப்படின்னா, எதுக்கு டிக்கெட் எடுத்திருக்கீங்க, மேலே போற டிக்கெட் எடுத்துருக்கீங்களா? அந்த மாதிரி என் அன்புக்குரியவர்களே, நீ வந்து பயணிகளை ஏற்றுவதில் அல்ல, ஜபக்குறிப்புகளை ஏற்றுவதில் அல்ல, சுகத்துக்கல்ல, ஐஸ்வர்யத்துக்கல்ல, ஆரோக்கியத்துக்கல்ல, இதுக்கெல்லாம் ஜபிக்கிற நிப்பாட்டிட்டு நான் ஒரு நீதிமான் இயேசுவின் ரத்தம் அதுக்கு மட்டும் நான் நீதிமான் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஜபி. புரிந்து இயேசுவின் ரத்தம் சொல்லுவோம். ஆமாம்.